NMMS எழுதும் மாணவர்களுக்கு உங்கள் அன்பாசிரியர் காளிராஜன் அன்பு வணக்கங்கள். மாணவர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பாறை மற்றும் மண், அதாவது 8வது வகுப்பில் வந்து புவியியல் பகுதியிலேருந்து அழகு 1, இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மார்க் க்வெஸ்சன் வரும். அதுக்கான கம்பல்சரி க்வெஸ்சன் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ பாறைனா என்னென்னு தெரியும், அதாவது வந்து நம்ம புவியோட மேல் பகுதி, சரியா? புவியோட மேல் பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து மணல் இருக்கும், அது கீழே வந்து மண் இருக்கும், அது கீழே வந்து தோணும் அப்படின்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பாறை இருக்கும். அந்த பாறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பாறை மற்றும் மண் அப்படிங்கிற பாடத்தில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ரைட்? இப்போ வந்து பார்த்துன்னு வச்சுக்கலாம், இதில் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒன் வேர்ட்ஸை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டாலே போதும், உங்களால் கண்டிப்பாக வந்து என்ன செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும், சரிங்களா? ரைட், இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க பாருங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பாறையியல் என்பது புவி மண்ணியலின் ஒரு பகுதி, சரியா? இவங்க வந்து கேட்பாங்க பாறையியல் என்றால் என்ன அப்படின்னா வந்து பாறையியல் என்பது வந்து புவி மண்ணியலின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டு கிரேக்க மொழியிலிருந்து புறப்பட்டது, அதாவது வந்து இந்த சொல் வந்து கிரேக்க மொழியிலிருந்து புறப்பட்டது. அது என்ன அப்படின்னா வந்து பெட்ரஸ் மற்றும் வந்து லோகோஸ். லோகோஸ்னால் நமக்கு தெரியும் என்ன அறிவியல், அடுத்து பெட்ரஸ் அப்படின்னா வந்து பாறை. அப்போ பாறைகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து பாறையியல் அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த பாறைகள் வந்து பார்த்துன்னு என்ன அப்படின்னா மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாறைகளை உடச்சி பார்த்தா தெரியும், நம்ம சும்மா நம்ம பொக்லைன்னு அப்புறம் அதை வச்சு தான் உடைக்க முடியும். அப்போ வந்து திடக்கணிமப் பொருட்களெல்லாம் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா வந்து லித்தோபியர் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. லித்தோஸ்பியர் என்பது நிலக்கோளம், அது ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க, சரியா? லித்தோஸ்பியர் என்பது என்னென்னு கேட்டாங்கன்னா நிலக்கோளம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிக்கிடலாம், ரைட்? அடுத்து வந்து பார்த்துச்சிங்களா, நமக்கு பாறைகளை பொறுத்தவரை நமக்கு பாறைகளை மூன்று இதாக வந்து பிரிக்கிறாங்க, மூன்று வகைகளாக. அதில் ஃபஸ்ட்டு வந்து தீப்பாறை, இந்த தீப்பாறை இருக்குங்களா, இந்த தீப்பாறை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீப்பாறை என்பது வந்து இது முதன்மை பாறை அல்லது தாய்ப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த தீப்பாறையிலிருந்தால் வந்து இந்த படிவு பாறையும் உருமாறிய பாறையும் உருவதனால இதை வந்து முதன்மை பாறை அல்லது தாய்ப்பாறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரியா? அடுத்து வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா படிவுப்பாறை, மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா உருமாறிய பாறை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாறைகளை வந்து நமக்கு வந்து மூன்று வகையாக வந்து பிரிக்கிறாங்க, சரியா? அடுத்து வந்து இந்த இப்போ தீப்பாறையை வந்து பாருங்கள், ஊடுருவிய தீப்பாறைகள், வெளிப்புற தீர்ப்பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கரிம படிவு பாறைகள், அடுத்து கனிம படிவு பாறைகள், அதை ரெண்டாக சொல்கிறாங்க. அடுத்து வெப்ப உரிமாறிய பாறைகள், அடுத்து இயக்க உருமாறி மேற்பரப்பில் 2000 வகையான கனிம வகைகள் உள்ளன, இது கேட்பாங்க, சரியா? இதில் வந்து உனக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் இருக்கு சாமி, என்ன அப்படின்னா புவியில் மேற்பரப்பில் காணப்படுகின்ற கனிம வகைகள் எவ்வளோ அப்படின்னா 2000 வகையான கனிம வகைகள் இருக்கிறது. அடுத்து வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா 8 அடிப்படை கனிமங்கள் அந்த மாதிரி நமக்கு வந்து பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிடலாம், சரியா? அடுத்து யாருக்குன்னு நம்ம பார்த்தோம் பாறைகள் வகைகளை பொறுத்துள்ள தீப்பாறைகள், தீப்பாறைகளில் ரெண்டு பார்த்தோம், படிப்பாறைகளில் ரெண்டு பார்த்தோம், உருமாறிய பாறை அல்லது மாற்றூர் பாறைகள் இப்படி கேட்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றூர் பாறைகள் என்ன அழைக்கப்படும் பாறை எதுன்னு கேட்டால் கூட உங்களால் வந்து சொல்ல தெரியணும், சரியா? அடுத்து வந்து தீப்பாறை வந்து சொல்கிறாங்க பாருங்க, தீப்பாறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது, சரியா? தீப்பாறை வந்து எந்த லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா வந்து தீப்பாறை வந்து இக்னியஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது, சரியா? லிக்னேஷ் என்றால் தீ, இது ரொம்ப முக்கியமானது, இதை நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க, சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை தீப்பாறைனா என்ன, அது வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம், சரியா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தீ, இப்போ நம்ம எரிமலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எரிமலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெடித்து அதிலிருந்து வந்து பார்த்துச்சிங்கன்னா பாறை குழம்பு வந்து வெளியே வரும், சரியா? அந்த பாறை குழம்பை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மேக்மா அப்படிங்கிறாங்க. அந்த பாறை குழம்பு, அந்த பாறை குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறை குழம்புகள் வந்து வெளியே வந்து நமக்கு வந்து இந்த ஐஸ் கட்டி மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து நீர் வந்து ஐஸ் கட்டி மாதிரி உருகுமோ அது மாதிரி வந்து பார்த்துச்சிங்களா அந்த பாறை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரி உறையிறது, அது மாதிரி அந்த பாறை குழம்பு உறைஞ்சி வந்து நமக்கு வந்து நமக்கு பாறைகள் வந்து கிடைக்குது. இது தீப்பாறைகள் வந்து ரொம்ப முக்கியமானது, யாருக்குன்னு நான் சொன்னால் தான் மறுபடியும் சொல்கிறேன். தீப்பாறை வந்து பார்த்துன்னு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதன்மை பாறை அல்லது தாய்ப்பாறை என்று அழைக்கிறார்கள், இது கேட்பாங்க, சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வெளிப்புற தீப்பாறைகள் வந்து எப்படி இருக்குது, உள்புற தீப்பாறை எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அதாவது இந்த எரிமலையிலிருந்து வெளிவருகின்ற அந்த பாறை குழம்பு, அதுக்கு அந்த பாறை குழம்பு நம்ம மேக்மான்னு சொன்னோமா, அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாறை குழம்பு வந்து லாவா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப முக்கியமானதாக வந்து சொல்கிறாங்க,
சரியா? இதில் வந்து பார்த்துன்னு என்ன அப்படின்னா வந்து இதில் வெளிப்புற தீப்பறைகள் வந்து எப்படி இருக்கும், அடுத்து வந்து ஊடுருவிய தீப்பறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதில் சில எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது வந்து என்ன அப்படின்னா, எரிமலை வெடிக்குது, அதில் உள்ள அந்த லாவா வந்து வெளியே வந்து அப்படியே வந்து பாறையாக வந்து வந்து உறையுது, அது கண்ணாடி இலை மாதிரி வந்து உறையுது. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளிப்புற தீப்பறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க. இதை கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா வந்து கருங்கல் மற்றும் பசால்ட்டு தீப்பறைகள், இது எல்லாமே வந்து இதுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டாக வந்து சொல்கிறாங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊடுருவிய தீப்பறைகள். இந்த ஊடுருவிய தீப்பறைகள் வந்து எப்படி இருக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊடுருவிய தீப்பறைகளை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. இதுவும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஒன்று அடியாள பாறைகள் அல்லது பாதாள பாறைகள். அதாவது இது ஊடுருவியனா கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது தங்கி அடியாள பாறைகள் அல்லது பாதாள பாறைகளாக இருக்குது. அடுத்து அந்த அப்படி மேலே வரக்கூடிய அந்த மேக்மா வந்து என்ன செய்யும்னா சைடில் போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடைகளுக்குள்ளே வந்து தங்கிருச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடையாள பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஊடுருவிய தீப்பறைகள் வந்து ரெண்டாவது. இந்த ஊடுருவிய தீப்பறைகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுகளை வந்து கேட்பாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதே யாருக்குமே சொல்லியிருக்குது பாருங்கள். இதில் இந்த கிரானைட் மற்றும் டியூரைட் எறும்புக்கள் இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம அடியாள பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து டொலிரைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த டொலிரைட் வந்து பார்த்துன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இடை ஊடுருவிய அந்த தீப்பாறைக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடை ஊடுருவிய தீப்பாறைக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா படியப்பாறை அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து நம்ம செயல்படும் எரிமலைகள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். இந்த செயல்படும் எரிமலைகளை பொறுத்தவரை வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இத்தாலியில் உள்ள இது வந்து கேட்பாங்க சாமிகளா. சரியா? இத்தாலியில் உள்ள வந்து மவுண்ட் வெசூலியஸ், அடுத்து வந்து மவுண்ட் ஸ்ட்ராம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மவுனலோகா, சரியா, மவுனாலோவா, மவுனாக்கியா, இதெல்லாம் வந்து ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய அந்த செயல்படும் எரிமலைகள் அப்படிங்கிறது ரொம்ப கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்துன்னு என்ன அப்படின்னா வந்து படிவு பறைகள். இந்த படிவு பறைகள்லாம் நமக்கு தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு வெள்ளம் வருது, இந்த வெள்ளம் வந்து பார்த்துக்கிங்க மணல்லாம் வந்து அடிச்சு வரும். அந்த அடிச்சு வரக்கூடிய மணல்கள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து நமக்கு படியும் பற்றியா, அதை அப்படி படி வைக்கப்படுது பாறைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது படிவு பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படிவு பாறை என்ற சொல் வந்து பார்த்துன்னு வச்சுக்கலாம் நமக்கு வந்து கேட்பாங்க செடிமெண்ட்ரி என்ற லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படிம்பாங்க. இதுக்கு பொருள் வந்து படிய வைத்தல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பார்க்கத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிவு பாறைகளை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து சொல்கிறாங்க பாரு, என்ன அப்படின்னா அடுக்கு பாறைகள் என அழைக்கப்படுகின்றன இதுவும் கேட்பாங்க. சரியா? அது இல்லாமல் வந்து படிவு பாறைகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி, எண்ணெய், இயற்கை வளங்கள் எல்லாமே உருவாகுது. அதுவும் வந்து ரொம்ப நம்ம முக்கியமாக நம்ம வந்து பார்த்துக்கணும். சரி, அடுத்து வந்து படிவு பாறைகள் வந்து பார்த்துன்னு இதோட பண்புகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா அந்த உயிரி படிமங்கள் இருக்காது, ஆனால் இதில் வந்து உயிரின படிமங்கள் வந்து இருக்கும். அதான் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரி, அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னா கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டது கேட்பாங்க. சரியா? உலகின் மிக பழமையான படிவு பாறை எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இதோட வயது வந்து 3.9 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த படிவு பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் வந்து பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா உயிரின படிவு பாறைகள், அதாவது வந்து இந்த உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கிறதுனாலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கடல்லே வந்து இறந்துச்சுன்னா அது அப்படியே உள்ளே வந்து உள்ளே படிஞ்சு அது நமக்கு வந்து பாறைகளாக வந்து மாறும். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டுகள் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்ன பட்டுக்கல், அடுத்து டோலமைட், அடுத்து வந்து இந்த சுண்ணாம்பு பாறை, இது எல்லாமே உயிரின படிவு பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நமக்கு ரெண்டாவது வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து பௌதிக படிவு பாறைகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பௌதிக படிவு பாறைகள் வந்து பார்த்துன்னு என்ன பண்ணால் அதாவது வந்து அந்த தீப்பாறைகளையும் உருமாறிய பாறைகளும் வந்து சிதைந்து வந்து உருவாகக்கூடிய பாறையை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பௌதிக படிவு பாறைகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன அப்படின்னா வந்து இது சாதாரணமாக படி வைக்கக்கூடியன்ற இந்த பாறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா படிஞ்சு அந்த காலநிலைகளால் வந்து மாறுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பௌதிக படிவு பாறைகள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப முக்கியமானது. அந்த மாக்கல், களிப்பாறை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்து ரசாயன படிவு பாறைகள். இந்த ரசாயன படிவு பாறைகளோட இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா இது ரொம்ப கேட்பாங்கடா சமையலா, அதாவது உப்பு பவுடர் பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு சொல்கிறாங்க. உப்பு பவுடர் பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் வந்து உப்பு பவுடர் பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதாவது வந்து நம்ம
பாறைகள் இருக்கக்கூடிய வந்து நம்ம ஆர்கானிக்ஸு, அடுத்து வாட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஆர்கானிக்ஸ் மினரல்ஸு, இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்துச்சுங்களேன் நமக்கு இந்த மாதிரி மாறிடும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ரசாயன படிவு பறவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரசாயன படிவு பறவைகளுக்கு எடுத்துக்கிட்டு தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜிப்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு சொல்கிறாங்க. சரி, அடுத்து வந்து உருமாறிய படிவு பறவைகள் இது கேட்பாங்க. உருமாறிய பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா உருமாறிய பறவைகளை பொறுத்தவரை மெட்டாமார்பிக் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வரப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதாவது உருவ மாற்றம் தான் மெட்டா மார்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை வந்து சொல்கிறாங்க. இதுவுமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப உருமாற்றம், இயக்க உருமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு தான் வந்து சொல்கிறாங்க. அதாவது வெப்ப உருமாற்றம்னா என்ன அப்படின்னா வந்து அதாவது அதிகப்படியான வெப்பநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பனிக்கட்டியே வச்சா வந்து உருகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீப்பாறை வந்து அதிகப்படியான வெப்பநிலையினால அதை உருகிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வெப்ப உருமாறிய பாறையாக மாறும். அடுத்து இயக்க உருமாறிய பாறைனா என்ன அப்படின்னா வந்து அந்த பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காற்றுனாலையோ ஆறுனாலையோ அடுத்ததெல்லாம் வந்து அடிக்கப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அது உடஞ்சி அது உருமாறும். அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இயக்க உருமாறைகள் அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க. அப்படிங்கிறத நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, இதிலே வந்து சில எடுத்துக்காட்டுலாம் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து அதாவது வந்து நம்ம வந்து உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால், இது வந்து பார்த்தீங்கன்னா உருமாறிய பாறையிலிருந்து உருவானது, இது வெள்ளை பழங்கி கற்களால் கட்டப்பட்டது. இது வந்து ரொம்ப கேட்பாங்க. சரியா, வெள்ளை பழங்கி கற்களால் ஆனது அப்படின்னு வந்து நமக்கு சொல்லுவாங்க. அப்படிங்கிறத வந்து ரொம்ப நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீப்பாறையிலிருந்து உருமாறிய பாறை எப்படி உருவாகுது, இதில் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு உண்மையாக கேட்பாங்க என்ன அப்படின்னா பாறை, அதாவது கிரானைட் பாறை வந்து நைஸ் பாறையாக உருவாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இயக்க உருமாற்றத்தினால. அதே வெப்ப உருமாற்றத்தினால வந்து கருங்கல் பாறை வந்து பார்த்திங்கன்னா என்னவாக மாறுது அப்படின்னா பலகை பாறையாக மாறுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வெப்ப மாற்றத்தினால் வந்து மணற்பாறை வந்து பார்த்தீங்கன்னா கற்பாறையாக வந்து மாறுது. அதே மாதிரி மாக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பழகை பாறையாக மாறுது. அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது உருமாறிய பாறைகளுக்கு வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கான பண்புகளும் கொடுத்துருக்குறாங்க, அதை வந்து நம்ம பார்த்துக்கிடலாம். அடுத்து பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாறை சுழற்சி, அதாவது தீப்பாறை வந்து என்னவாக மாறும்னா உருமாறிய பாறையாக மாறும், அந்த தீப்பாறை வந்து படிவு பாறையை மாறி படிவு பாறை உருமாறிய பாறையாக மாறும். சரி, அதே இது வந்து பார்த்தீங்கன்னா உருமாறிய பாறை படிவு பாறையை மாறி படிவு பாறை வந்து தீப்பாறையை மாறும். இந்த மாதிரி வந்து வரக்கூடிய ஒரு சுழற்சியை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பாறை சுழற்சி அப்படிங்கிறாங்க. இதுக்கான சுருக்கமானது இதான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது அதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. வருங்க, குவாட்சைட் மற்றும் சலவை கற்கள் வந்து கட்டுமானம் மற்றும் வேலைக்கு பயன்படுகின்றன. சலவை கற்கள் வந்து சிலைகள், அலங்கார பொருட்கள், சிறிய பரிசு பொருட்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் தயாரிக்க பயன்படுது. இது வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாறைகளின் பயன்களை பொறுத்தவரை வந்து இந்த பாறை சுழற்சி கொடுத்துருக்குறாங்களா அந்த மாதிரி தான் வந்து மாறும். அடுத்து வந்து பாறைகளை பொறுத்தவரை வந்து சிமெண்ட் தயாரிக்க, அடுத்து சுண்ண எழுதுகோள் அதாவது சாக் பீஸ், அடுத்து ஃபயரு கட்டடப் பொருட்கள், குளியல் தட்டி இந்த மாதிரி வந்து இதுக்கெல்லாம் வந்து பயன்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கிடலாம். சரிங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மண், பாறைகளோட பயன்களை பார்த்தோம். அடுத்தது மண் மற்றும் அதன் உருவாக்கம் வந்து பார்க்குறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கனிமங்கள், வாயுக்கள், திரவப் பொருட்கள், உயிரினங்கள் கலந்த கலவை அப்படிங்கிறாங்க. இது மண்ணில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது கனிமங்கள் மண்ணை உருவாக்கும் ஒரு அடிப்படை காரணங்கள் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. புவியின் தோல் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா வந்து மண் அப்படிங்கிற கொஸ்டினை வந்து ரொம்ப தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, புவியின் தோல் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா மண் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் நாள் உலக மண் நாளாக கொண்டாடப்படுகிறது. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா உலக மண் நாளாக வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மண்ணில் உள்ள வந்து தனிமங்கள் யாவை அப்படி கேட்பாங்க. சரியா, மண்ணில் உள்ள கனிமங்கள் பற்றியில் காற்று, அடுத்து தாது பொருள், அடுத்து வந்து தண்ணீர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கக பொருட்கள், இதெல்லாம் வந்து மண்ணின் கூட்டுப் பொருட்களாக வந்து நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மண் எத்தனை வகைப்படும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மண் வந்து 6 வகைப்படும். ஒன்று வந்து வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், பாலை மண், அடுத்து மலை மண் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா, அடுத்து வந்து இதில் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளமையான மண் அப்படின்னா வண்டல் மண் தான். அதனால தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல், கோதுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவுப் பயிர்கள்லாம் வந்து விளையுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒவ்வொரு மண்ணில் இப்போ வந்து நம்ம கரிசல் மண்ணில் வந்து என்ன விளையும் அப்படின்னா கரிசல் மண்ணில் வந்து விளையக்கூடியது வந்து பருத்தி. பருத்தி வந்து ரொம்ப நல்லா விளையும் கரிசல் மண்ணில் பருத்தி. அடுத்து செம்மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா திணை, அதாவது வந்து பயிர் திணை அதெல்லாம் வந்து விளையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரளை மண்ணில் வந்து காஃபி, தேயிலை அதெல்லாம் விளையும். மலை மண்ணிலையும் பாலை மண்ணிலையும் வந்து ஒவ்வொரு மண்கள், அதனால் இது எதுவுமே விளையாது அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து இந்த மண்ணோட வகைகள் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மண்ணின் வந்து பகைகள் அதாவது நம்ம பயன்கள் வந்து இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்துக்கிடுங்க. சரி, அடுத்து வந்து
இது ரொம்ப முக்கியமானது. அதாவது வந்து ஒரு மண் உருவாகிறதுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதாவது மிதவெப்பமண்டல காலநிலையில் வந்து ஒரு சென்டிமீட்டர் மண் உருவாக வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா வந்து 200 முதல் 400 வருடங்கள் ஆகுமா, இதே வெப்பமண்டல பகுதியில் வந்து 200 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு வளமான மண் உருவாகுன்னா வந்து 3000 வருடங்கள் ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு நல்லா தெளிவாக தெரியணும் சரிங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி இந்த மண் அப்படிங்கிற இதில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கூடிய வந்து ஒரு பகுதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா. அடுத்து வந்து பாரு இதில் இந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம பாடத்தை முடிச்சிக்கலாம். கீழ்கண்டவற்றில் பாறைக்கோளம் வந்து என்ன அழைக்கப்படுவது எது அப்படின்னா வந்து நம்ம நிலக்கோளம். அதான் அடுத்து உலக மண் நாள் வந்து கண்டுபிடிக்கப்படுது உனக்கு தெரியும் December 5. அடுத்து வந்து உயிரின படிவங்கள் வந்து எதில் காணப்படுது அப்படின்னா வந்து படிவு பாறைகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம மண்ணின் மேல்நிலை அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கரிம மண் அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது சரி. அடுத்து களிமண் வந்து பழகைக்கல்லில் மாக்கல்ல இருந்து உருவாகுது. செம்மண் வந்து சுவர்தல் முறையில் உருவாகிறது கரெக்டு. அடுத்து இயற்கை மணலுக்கு மாற்றாக கட்டுமணல் பொருள் பயன்படுகிறது ரைட்டு. படிவு பாறைகளை சுற்றி வந்து எரிமலைகள் வந்து காண படிவு பாறைகளை சுற்றி எரிமலைகள் வந்து காணப்படுகின்றன. அதாவது வந்து படிவு பாறைகள் சுற்றி இது வந்து பார்த்திங்கன்னா தீப்பறைகளை சுற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா எரிமலைகள் வந்து இருக்கும், படிவுப்பறைகளை சுற்றி இருக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் கொடுத்துருக்குறாங்க கிரானைட்னா வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம பார்த்தோம் கிரானைட் என்பது வந்து பார்த்திங்கன்னா அடியாள பாறைகள் அப்படின்னு பார்த்தோம். மண்ணடுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மண்ணடுக்கு பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அடிப்பாறை அதில் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரந்தீவு என்பது வந்து செயல்படும் மேலே மண் வள பாதுகாப்பு என்பது வந்து பட்டை வள பயிரிட வேளாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க சரி. அடுத்து பசால்ட் என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த பசால்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பசால்ட் என்பது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வெளிப்புற தீப்பாறைன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நமக்கு அடுத்து சுண்ணாம்பு பாறை என்பது வந்து பார்த்திங்கன்னா படிவு பாறைன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நிலக்கரி என்பது வந்து ஆந்திர சைட்டு. அடுத்து வந்து ஜெனிஸ் என்பது உருமாறிய பாறை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதான் மாணவர்களை இன்றைக்கி வந்து நமக்கு இந்த பாடம் சரியா இந்த பாடத்துலேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். இதை நீங்களும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. பாருங்கள், வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.